ஹாய் மை டியர் 90s and 2K கிட்ஸ், நான் உங்கள் அண்ணன் ஜிபி ஜெய்வீர். இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலில் நாம் கரண்ட் ட்ரெண்டிங்கில் அட்வான்ஸ்டாக இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே, 90s இது எப்படி இருந்தது, அப்போது பீப்புள் இதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண என்னுடைய எல்லா வீடியோவுக்கும் எனக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ஸ் மெஷின். ஃபேக்ஸ் மிஷினை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானே ரொம்ப அதை யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷின் அப்படின்னா ஃபாக்ஸி மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாக்ஸி மெயில் தான் ஃபாக்ஸ்னு சொல்கிறாங்க, இல்லை இது டெலிஃபாக்ஸ் இல்லை டெலிஃபாக்ஸி மெயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபாக்ஸ் மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபாக்ஸ் மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஒரு பிரிண்டர்னா என்னன்னு தெரியும். அது ஒரு பிரிண்டர் அப்படின்னா அது வெறும் ஒரு அவுட்புட் டிவைஸ். அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் மிஷின், அதாவது ஃபோட்டோ காப்பியர். ஃபோட்டோ காப்பியர் அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸாகவும் இருக்கும், ஒரு அவுட்புட் டிவைஸாகவும் வேலை செய்யும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஃபாக்ஸ் மிஷின். ஆனால் அடிஷ்னலாக அதுக்கு இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதாவது இன்புட் டிவைஸாகவும் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம இன்புட்டாகவும் கொடுப்போம், அது அவுட்புட் டிவைஸாகவும் இருக்கும், அதாவது அது பிரிண்ட் அவுட்டும் கொடுக்கும். இதே நேரத்தில் இது ஒரு டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸாகவும் இருக்கும், அதாவது நாம் கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த சிக்னலை எய்தர் டெக்ஸ்டோ இமேஜோ நாம் கொடுக்குற இன்புட்டை இதை கிராஃபிக்கல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பிட்மேப்பாக இதை மாற்றி இதை ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை ரெண்டுக்கு, அதாவது இந்த ஃபேக்ஸ் மிஷினுங்கிறது டெலிஃபோன் கேபிள் வழியாக தான் ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு பிஎஸ்என்எல் டெலிஃபோனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லேண்ட்லைன் டெலிஃபோனோ நாம் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம்னா, நாம் அனுப்ப வேண்டிய இது ரிசீவரோடைய டெலிஃபோன் நம்பரை நாம் அதில் டயல் பண்ணி கொடுத்தோம்னா, அந்த எண்டில் இருக்கிற ஃபேக்ஸ் மிஷினுக்கு இந்த டிவைஸ்லேருந்து அந்த டிவைஸ்க்கு இதை டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த நாம் அனுப்புகிற டாக்குமெண்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மெட்டாக போகும். அதனால் ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கும்போது அதை ஸ்கேன் பண்ணுது இன்புட் டிவைஸு, அதை ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது டிரான்ஸ்மிட் டிவைஸு, அதை ரெண்டில் இது பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அதனால் இது அவுட்புட் டிவைஸ். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே டெலிவரி ஆனால் நமக்கு இங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துட்டாலே இந்த டாக்குமெண்ட், நாம் அனுப்பிச்ச டாக்குமெண்ட் அங்கே போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்லி நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபேக்ஸ் மிஷின் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது 90s 95s இது நல்லா ஓரளவுக்கு பிரபலமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எல்லா எஸ்டிடி பூத்துலையும் ஃபேக்ஸ் சர்வீஸ் வர ஆரம்பிச்சுது. எனக்கு தெரிஞ்சு 10 ரூபா 15 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் போய் நான் எஸ்டிடி பூத்தில் நான் ஃபேக்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நான் ஒரு டெலிகாம் இதில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியில் வேலை பார்த்ததால் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டர்நெட் அந்த இதிலே நாங்கள் இருந்ததால் ஃபேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபேக்ஸ் சர்வீஸ் மிஷின் கம்பெனியில் ஒர்க் பண்ணா. இப்போ நாம் இதனுடைய ஃபேக்ஸோடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த ஃபேக்ஸுங்கிறது 1843 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய முதல்ல வெறும் டெக்ஸ்ட் மெசேஜாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இது 1880 டெவலப் ஆச்சு. 1924 AT&T கம்யூனிகேஷன்றவங்க இதை முதல்ல ரேடியோ கம்யூனிகேஷன் வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சாங்க. 1940 ரேடியோ ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பாக்டான மிஷினை உருவாக்குனாங்க. 1960 யூஎஸ் ஆர்மி ஃபஸ்ட்டு சேட்டலைட் வழியாக ஃபேக்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சாங்க. 1964 ஜெராக்ஸ் கார்பரேஷன் கம்பெனின்றவங்க முதல்ல டெலிஃபோன் கேபிளில் டெலிஃபோன் மூலிமா ஒரு ஃபேக்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சாங்க. இதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சுது. 1980 தெர்மல் பிரிண்டிங் அப்படின்ற டெக்னாலஜி பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணாங்க. தெர்மல் பேப்பர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 1990 இதனுடைய அந்த பேப்பர் காஸ்ட்டு அந்த பிரிண்டிங் இது எல்லாமே கம்மி பண்ணாங்க. 1990 இது வேகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. 1996 இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஜெட்டு டெஸ்ஜெட்டு அந்த மாதிரியான பிரிண்டர் 98 காலகட்டத்தில் இது அந்த மாதிரியான பிரிண்டிங்க்கு வந்தது. டெஸ்ஜெட்டு இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல டெஸ்ஜெட் பிரிண்டிங்கு. கொஞ்சம் அதனுடைய பிரிண்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. 2000 அப்புறம் இது நிறைய இடத்துல லேசர் பிரிண்டிங்கும் இருந்தது, பட் பழைய டெக்னாலஜி பிரிண்டிங் இருந்தது. அந்த ஃபேக்ஸ் மிஷினுடைய காஸ்ட்டை பொறுத்து நம்ம லேசர் பிரிண்டிங்கும் வாங்கிக்கலாம், இல்லை பழைய பிரிண்டிங்கும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் 2007-08 காலகட்டத்தில் ஃபேக்ஸ் மிஷின் தனியாக வராமல் கம்பைண்டாக வந்தது. ஒரு பிரிண்டரோட கம்பைன் ஆகி வந்தது, இல்லை ஜெராக்ஸோட கம்பைன் ஆகி வந்தது, இல்லை பிரிண்டர் ஜெராக்ஸ் ஃபேக்ஸ் மூணுமே காம்பாக்டாக ஒரே மிஷினாக வர ஆரம்பிச்சுது. ஃபேக்ஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு.
இந்த ஃபேக்ஸ் மெஷின் பற்றின ஒரு ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபேக்ஸ் கம்பெனி வெண்டார் கம்பெனியில் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வேலை பார்த்தா, அவங்க ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனிக்கு இந்த ஃபேக்ஸ் மிஷினை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருந்தாங்க. அவங்க டெலிவரி பண்ண அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை அந்த பாஸ், அங்கிருந்த ஒரு மேனேஜர், ஒரு சாதாரண கம்பெனி அது, சின்ன கம்பெனி, அந்த மேனேஜர் ரொம்ப கோபக்காரராக இருந்தார். அவர் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை டெல்லிக்கு, அவங்க டெல்லி ஆஃபீஸ்க்கு கொரி அது ஃபேக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தப்போ, இவன் போய் சாயந்தரம் 6 மணிக்கு ஃபேக்ஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தா அங்கே அவங்களுடைய டெலிஃபோன் வேலை செய்யலை. டெலிஃபோனை கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க காலையில் 9 மணிக்கு தான் வருவாங்க கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, வந்து உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு. அன்னைக்கு இவர் போகும்போது அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட முக்கியமாக சொல்லியிருக்காரு, நாளை காலையில் நீ 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்து டெலிஃபோன் அந்த கம்ப்ளைண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி டெலிஃபோன் லைனை ஒர்க் பண்ண வச்சு இந்த ஃபேக்ஸை எப்படியாச்சும் நீ டெல்லிக்கு அனுப்பிச்சிரு, நான் ஈவினிங் தான், நான் மதியம் தான் வருவேன், அதாவது ஆஃப்டர்நூன் டைமுக்கு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபும் காலையில் வந்து டெலிஃபோன் இஷ்யூ சால்வ் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபேக்ஸை அனுப்பிச்சிருக்கான். ஆனால் அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரலை, அது என்ன இஷ்யூன்னு தெரியல. ஆனால் இவன் ஃபேக்ஸ் ஒழுங்காக அனுப்பிச்சிருக்கான். மதியம் வந்து பார்த்த அந்த பாஸு அவர் கொடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட்டு அவருடைய டேபிளே இருந்திருக்குது. அதை பார்த்து மனுஷன் ரொம்ப கோபமாக கண்ணா பின்னான் கத்திருக்காரு. அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த டாக்குமெண்ட்டை நான் உனக்கு அனுப்ப சொன்னல, ஃபேக்ஸ் பண்ண சொன்னல, நீ ஏன் ஃபேக்ஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. அவன சொல்றாரு, இல்லை சார் நான் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டேன். அப்படி நீ ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டெல்லியில இருந்திருக்கும், இங்கே எப்படி இருக்குது, என் டேபிள் எப்படி இருக்குதுன்னு ஒரு கத்தியிருக்காரு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இல்லை சார் இந்த டாக்குமெண்ட் நான் ஃபேக்ஸ் மிஷினில் கொடுக்கும்போது அது உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப கோபமாயிருக்காரு. கோபமாக டெல்லியில் ஃபோன் பண்ணி செக் பண்ணால் அவங்களுக்கு ஃபேக்ஸ் வரலை. அப்போ இவர் என்ன உடனே கோபத்தோடைய உச்சத்துக்கே போய் அந்த வெண்டார் கம்பெனி, ஃபேக்ஸ் வெண்டார் கம்பெனியை ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்ட்டு ஃபேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து இவருக்கு ரிசீவ் ஆகிருக்குது. இவங்களும் ஒரு ஃபேக்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஃபேக்ஸும் அங்கே ரிசீவ் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் இவர் நம்பலை அந்த மேனேஜர், ரொம்ப கத்தனதால 30 கிலோமீட்டர் பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து வந்து துபாருங்க, நீங்கள் அனுப்பிச்ச டாக்குமெண்ட் எங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டியிருக்காரு. அப்புறம் ஏன் டெல்லிக்கு போய் சேரலைன்றது போது அந்த ஸ்டாஃப் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு ஃபேக்ஸ் அனுப்பும் போது, அதனால் டெல்லிக்கு போகல. என்னுடைய ஃப்ரெண்டு சர்வீஸ் இன்ஜினியர் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஃபேக்ஸை டெல்லிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சு அவங்களுக்கு காமிச்சிருக்கான். ஆனால் இருந்தாலும் அந்த மேனேஜர் அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்வி தான் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தத்துக்கும் அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்ககிட்ட ஆர்டர் பண்ண ஃபேக்ஸ் மெஷின் டாக்குமெண்ட்டை வச்சா அந்த டாக்குமெண்ட் உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வரக்கூடாது, அந்த டாக்குமெண்ட் நேராக டெல்லிக்கோ நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அங்கே தான் போகணும், அது திரும்ப வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது லோ டெக்னாலஜி மெஷின், இந்த மெஷின் எங்களுக்கு வேணாம், இதை எடுத்துக்கிட்டு போங்க, நாங்கள் கேட்குற மாதிரி ஃபேக்ஸ் மெஷின் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார். அதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்க பாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்கள் கேட்குற மாதிரி டெக்னாலஜி இனிமேல் தான் வரணும், வந்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இப்போதைக்கு இதான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்தான். பாருங்கள், ஒரு புது டெக்னாலஜியை அடாப்ட் ஆகிறதுக்கு உள்ள மக்கள் எப்படிலாம் அந்த சர்வீஸ் இன்ஜினியரையும் வெண்டார் கம்பெனிக்காரனையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு, இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை எவ்ரி சண்டே மார்னிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் அதில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் ஜிபி ஜெய்வீர்.